அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யோசுவாவின் புஸ்தகம் 23:3 வாசிங்க பார்க்கலாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்தன் யோசுவா தனது அந்திம காலத்திலே தான் மரிப்பதற்கு முன்பு இஸ்ரவேல் சனத்தின் அதிபதிகளை நியாயாதிபதிகளை தலைவர்களை மூப்பர்களை அழைத்து அவர்களுக்கு கடைசியாய் சொன்ன மிக முக்கியமான ஆலோசனைகளை இந்த 23 அதிகாரத்தில் இங்க பார்க்கலாம். அற்புதமான ஒரு ஆலோசனை சொல்றார் பா, நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள், தைரியமாய் நில்லுங்கள். கடந்த காலத்துல எகிப்து தேசத்திலிருந்து இந்த கானான் வரை நீங்கள் வந்து சேருவதற்கு கர்த்தர் உங்களுக்காக செய்த யாவையும் மறக்காதீங்க, விசேஷமாய் உங்களுக்காக யுத்தம் பண்ணினாரே அதை மறக்காதீங்க. நான் போன பிறகு இதை காட்டிலும் அதிக யுத்தம் ஆவிக்குற நிலைமையிலும் வரும், ஆக எழுத்தின்படியான யுத்தம் வரும், அப்பெல்லாம் நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களை ஆண்டவர் நடத்தினதை உங்களுக்காக யுத்தம் பண்ணியதை இருதயத்திலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படியெல்லாம் தமது ஜனத்துக்கு யுத்தம் பண்ணினார்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. யாத்திரா 14 19:20 வாசி பார்த்தீங்கன்னா, எகிப்திய சேனை பார்வோனின் சேனை இவர்களை கிட்டி சேராதபடிக்கு இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கர்த்தர் அக்கினி மதிலாய் நின்றார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே கத்தடி பிள்ளைகளை பார்த்து சத்துருவோ சத்துருக்களோ மனிதர்களோ சாத்தானோ உங்களை தொடாதபடிக்கு சத்துருவுக்கு நமக்கு இடையே கர்த்தர் நிற்பார், அவர் கரம் நிற்கும், அவர் பட்டயம் நிற்கும். அக்னி மதிலாய் அன்றைக்கு நின்றது போல இன்றைக்கும் ஆண்டவர் நம் பட்சத்தில் நடுவிலே நின்று உங்களை ஒருவனும் தொடாதபடிக்கு, உங்களை அடிக்காதபடிக்கு, நஷ்டப்படாதபடிக்கு ஆண்டவர் உங்களை நடத்துவார். அவர்கள் உங்களை சேருவது இல்லை. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்து நம்மை பாதுகாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.